கற்போம் ஆயிரம் சேனலின் அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய வணக்கம். மேலும் பல ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால், சாம்பிராணி தூபம் போடுவதில் எந்த பொருளை சேர்த்து போட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு முக்கிய காரணம் இருக்கும் என்பதை நாம் தற்போது உணர்ந்து வருகிறோம். அதன் அடிப்படையில் சாம்பிராணி போடுவது என்பது வீட்டில் வெறும் வாசனைக்காக மட்டும் இல்லை, அதன் பின் பல நன்மைகள் அடங்கியுள்ளது என்பதை பலரும் அறியாமல் உள்ளனர். இருப்பினும் குழந்தைகளும் பெண்களும் தலைக்கு குளித்த பின்னர் அவர்களுக்கு சாம்பிராணி போடுவதும், கோயில் மற்றும் வீட்டின் வழிபாட்டின் போது சாம்பிராணி புகை போடுவதை இன்றும் நாம் கடைபிடித்து வருகிறோம். சாம்பிராணி என்பது வெறும் நறுமண புகை கிடையாது. இதனை வீட்டில் போடுவதால் ஒரு ஹோமம் செய்ததற்குரிய பலன் கிடைக்கும். சாம்பிராணி போடுவதால் மிக முக்கியமாக நமக்கும் நம் வீட்டிற்கும் ஏற்பட்டிருக்கும் கண் திருஷ்டி, நம் மீதான பிறரின் பொறாமை திருஷ்டி உள்ளிட்டவை நீங்கும். சாம்பிராணி போடும்போது எந்த பொருளை சேர்த்து தூபமிட்டால் என்ன பலன் கிடைக்கும் மற்றும் நன்மை உண்டாகும் என்பதை பார்ப்போம். சாம்பிராணியுடன் அகில் சேர்த்து தூபமிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தூதுவளை சேர்த்து சாம்பிராணி தூபம் போட்டால் வீட்டில் இறைவனின் அருள் நிலைத்து இருக்கும். சாம்பிராணியில் சந்தனத்தை சேர்த்து தூபமிட்டால் மகாலட்சுமியின் கடாட்சம் ஏற்படும். அருகம்புல் பொடியை சாம்பிராணியில் சேர்த்து தூபமிடும்போது சகல தோஷங்களும் நீங்கும். சாம்பிராணியுடன் வெட்டி வேரை போட்டு தூபமிட்டால் நாம் நினைத்த காரியம் வெற்றியடையும். வேப்பிள்ளையை சாம்பிராணியில் போட்டு தூபமிட்டால் பல நோய்களிலிருந்து நிவாரணம் பெறலாம். சாம்பிராணியுடன் வெண்கடுகை போட்டு தூபமிடுவதால் எதிரிகளும் பகையும் நம்மை விட்டு நீங்கும். வெண்குங்கலிய பொடி சாம்பிராணியில் சேர்த்து தூபமிடுவதால் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகள் வெளியேறும். ஜவ்வாது போட்டு சாம்பிராணி தூபமிட்டால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். வேப்பம்பட்டையை போட்டு சாம்பிராணியில் தூபமிட்டால் பில்லி, சூனியம், ஏவல் உள்ளிட்ட துஷ்ட சக்திகள் விலகும். துரோகிகள் நம்மை விட்டு நீங்க வேண்டுமெனில் சாம்பிராணியுடன் நாய் கடுகை சேர்த்து தூபமிடுவதால் நன்மை ஏற்படும். செயல்களில் வெற்றி உண்டாகவும் திருமணை தடை நீங்கவும் சாம்பிராணியில் காய்ந்த துளசியை போட்டு தூபமிட வேண்டும். கரிசலாங்கண்ணி பொடியை சாம்பிராணியில் தூவி தூபமிட்டால் மகான்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நன்னாரி வேர் பொடியை சாம்பிராணியுடன் சேர்த்து தூபமிட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். சாம்பிராணியுடன் மருதாணி இலை பொடியை சேர்த்து தூபமிடும்போது மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் மற்றும் செல்வ வளம் பெருகும். மேற்கண்டவாறு அனைத்தையும் நாம் செய்து பலனை பெறுவோம். நன்றி, வணக்கம்.